முட்டையில எப்படி ஆம்லேட் வெங்காயம் எல்லாம் போட்டு பசங்களுக்கு வெங்காயம் எல்லாம் போட்டா பிடிக்காதுல்ல, அதனால டிஃப்ரெண்டா ஆம்லேட்ல பன் ஆம்லேட் பார்க்கலாம். பன் ஆம்லேட் செய்யறதுக்கு ரெண்டு முட்டை, பெப்பர், சால்ட் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய். இது பார்த்தீங்கன்னா முட்டையை உடனே மஞ்சள் தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா வெள்ளையாக நோர மாதிரி வரும். இப்போ கொஞ்சமாக இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும். இப்போ முட்டையோட மஞ்சள் கறி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையோட மஞ்சள் கறியை அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சிம்ல வச்சுக்கலாம். சிம்ல வச்சு பண்ணது கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். தவா இருந்தா தவா ஊற்றிக்கலாம். தவா இல்லை அதனால தோசை இல்லை செய்யறோம். தவா இருந்தா தவா ஊற்றிக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும். மீடியம்லே ஒரு 2 நிமிஷம் இருக்கு. 2 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். மேலே பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் தேவைன்னா காரத்தூள் மேலே போட்டுக்கலாம். எனக்கு காரம் வேணான்றதுனால 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பண்ண முடியாது பார்க்கலாம். நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்க. எடுத்துடலாம். திருப்பிலாம் போட வேணாம். திருப்பிலாம் போட்டா இதுவாயிடும். திருப்பி போட முடியும். பண்ணோம் கேட்டியோ கிரிப்ஸியாக சூப்பராக இருக்கு பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அஸ்வின் பாட்டில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.